கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பான அறிவியலும் ஆன்மீகமும் என்பதை பற்றி நான் அறிந்த சில குறிப்புகளை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். அதற்கு வீசி அச்சம் மூட்டுவதும், கம்ப்யூட்டரை காட்டி கண்ணத்தை கை வைக்க செய்வதும், சோதனை குழந்தைகளை உருவாக்கி வியப்பூட்டுவதும் விஞ்ஞானம் அல்ல. மனிதனை மனிதனாக வாழ்விப்பதற்கு வகை செய்யும் மதமும், மனிதனை பண்புள்ளவனாக வாழ செய்யும் தெய்வ நம்பிக்கையும், நாம் செய்யும் வழிபாடும், தியானமும், யாகமும், யோகமும் விஞ்ஞானம்தான். அரசமரம் அரசமரம் கொள்கைகளிலும் ஆற்றம் கரைகளிலும் உள்ளன. இம்மரத்தின் அடியே தெய்வ உருவங்களை அமைக்கின்றனர். தெய்வங்களை வணங்கும் போது அரச மரத்தினை பலம் பெறுகிறோம். அப்போது அதில் இருக்கும் தாமிர சத்தம் மின்சார சக்தியும் காற்று மூலமாகவும் இலையில் கூர்முனை வழியாகவும் பலம் பெறுவோரின் குடம்பில் பாய்கிறது. இம்மரத்தின் கிளையே கோபத்தில் இடப்படுகிறது. இது காற்று மண்டலத்தை தூய்மையாக்கி நீண்ட ஆயுளையும் தருகிறது. மின்னலைகள், துளசி, மாவிலை, வேப்பிலை போன்றவற்றில் அதிக மின்னோட்டம் காணப்படுவதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துளசி தீர்த்தம் பலவித நோய்களை கட்டுப்படுத்துகிறது. மாவிலை தோரணம் காற்றில் உள்ள கிருமிகளை அழிக்கிறது. தியானத்தின் போது மனிதன் தன் மனதை உள்நோக்கி திருப்பி சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றான். இதை விஞ்ஞான